இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். கோவையில் நல்லறம் அறக்கட்டளை சார்பாக மாற்றுத்திறனாளி ஜோடிக்கு 101 சீர் வரிசைகளுடன் இலவச திருமணத்தை திரு எஸ்பி அன்பரசன் அவர்கள் நடத்தி வைத்தார். கோவையில் செயல்பட்டு வரும் நல்லறம் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கோவை கெம்பட்டி காலனியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தொழிலாளி சுப்பிரமணியம், தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற இவருக்கு திருமணம் நடத்தி தரக்கோரி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் திரு அன்பரசன் சந்தித்து உதவி கேட்டனர். இந்நிலையில் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை உடனடியாக நல்லறம் அறக்கட்டளை சார்பாக செய்து கோவை ஆர்எஸ்புரம் அம்மா ஐ.ஏ.எஸ் அகடமி அருகிலுள்ள சித்தி விநாயகர் கோவிலில் சுப்பிரமணியத்திற்கும், ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த சசிகலா என்பவருக்கும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் எஸ்.பி. அன்பரசன் தலைமையில் இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மணமக்களுக்கு வீட்டுக்கு தேவையான கட்டில், பீரோ, சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்ட 101 வகை சீர்வரிசை பொருட்கள் புதுமண தம்பதியினருக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் நல்லறம் அறக்கட்டளை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார், முருகவேல், அஞ்சு, ரோட்டரி மணிகண்டன் குமார் உட்பட புதுமண தம்பதியரின் உறவினர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். தினக்குரல் செய்திகளுக்காக கோவை மாவட்ட செய்தியாளர் சுரேஷ்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.